വെൽക്കം ടു അമൃതും നലമും. அருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின். பொருள்: மருந்து நம் உடம்புக்கு தேவைப்படாது. எப்பொழுது? உண்பதையும் செரிப்பதையும் ஆராய்ந்து போற்றி உண்டால். நீங்கள் இப்போ பார்க்குறது நாங்கள் 25 யூடியூபர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் சேர்ந்து பண்ண ஃபுட் வேஸ்ட் சேலஞ்ச். லெஃப்ட் ஓவர் ஃபுட்லேருந்து 25 டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் இந்த சேலஞ்சில் பண்ணியிருக்கோம். எல்லா சேனல்ஸோட நேம், ரெசிபீஸ் அண்ட் லிங்க்ஸ் எங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பார்க்கலாம். அமுதும் நலமும்ல நீங்கள் இப்போ பார்க்க போகிறது லெஃப்ட் ஓவர் பீட்ரூட் கேரட் பல்ப், ஸ்டீம்டு மஃபின்ஸ் அண்ட் பேன்கேக்ஸ். பீட்ரூட் கேரட் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரோஸ் மில்க் பண்ணோம். அதோட பல்ப்பில் தான் இப்போ மஃபின் பண்ண போகிறோம். ரோஸ் மில்க் வீடியோ ஐ கார்டில் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் கேரட் பீட்ரூட் சக்கை, 2 டீஸ்பூன் பட்டர், 1/2 கப் ப்ரவுன் சுகர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் உப்பு. பவுலில் ஃபஸ்ட்டு பட்டரை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 கப் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். பட்டரையும் நாட்டு சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் பீட்ரூட் கேரட் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக 1 டிராப் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்து கூடவே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்தாச்சு. 1/2 கப் நல்லா சூடான பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மஃபின் அண்ட் பேன்கேக் மாவு ரெடி ஆயிடுச்சு. எல்லா மஃபின் மோல்டும் பட்டர் கிரீஸ் பண்ணி ரெடியாக இருக்கு. எல்லா மோல்டுலேயும் மஃபின் மாவை ஊற்றிக்கலாம். மஃபின்ஸ்லாம் ஊற்றி ரெடியாக இருக்குது. இதை ஸ்டீம் பண்ணிடலாம். ஸ்டீமர் இல்லாதவங்க இட்லி தட்டில் கூட ஊற்றிக்கலாம். கேக் மோல்டில் அல்லது ஒரு பாத்திரத்தில் பெரிய கேக்காக ஊற்றி ஸ்டீம் பண்ணிக்கலாம். மஃபின்ஸ் எல்லாம் 10 நிமிஷம் ஸ்டீம் ஆகிட்டுருக்கு. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸ்டிக்கில் ஒட்டாமல் வரணும். மஃபின்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே மாவில் குட்டி குட்டி பேன்கேக்ஸ் ஊற்றிக்கலாம். பேனில் பட்டர் போட்டு குட்டி குட்டி பேன்கேக்ஸ் ஊற்றிருக்கோம். நீங்கள் உங்கள் விருப்பப்படி ஊற்றிக்கலாம். பேன்கேக் பேபிஸ்க்கு ஒரு சிறந்த ஃபிங்கர் ஃபுட். பேபிஸ்க்கு கொடுக்கும் போது பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அவாய்ட் பண்ணிருங்க.
பான்கேக் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். ஆறுன மஃபின்ஸ் எல்லாம் அன்மோல்டு பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பீட்ரூட் கேரட் ரோஸ் மில்க் சிரப். இந்த ஜூஸோட சக்கையை நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் மஃபின்ஸும் பேன்கேக்கும் பண்ணியிருக்கோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.